ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கிலும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் இருக்கக்கூடிய பாடும் நிலா பாலுவிற்கான ரசிகர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இது. படித்ததில் மிகவும் பிடித்த, மிகவும் நெஞ்சை தொட்ட இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஜி கிரியேஷன் தமிழ் மிகவும் சந்தோஷப்படுகிறது. அந்த அற்புதமான விஷயம் என்ன என்று நீங்கள் இப்பொழுது கேளுங்கள். மருத்துவமனையின் சிகிச்சை பிரிவில் தன் உடலில் பல இடங்களில் பலதரப்பட்ட கருவிகள் பொருத்தப்பட்டு உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் திரு எஸ்பிபி அவர்கள். திடீரென்று அவருக்கு விழிப்பு தட்டியதாம். தன்னை பற்றியும் தன்னுடைய தற்போதைய நிலைமையை பற்றியும் தெரிந்து கொண்டார், தெளிவடைந்தார். அந்த சமயத்தில் அவர் எதிரே மிகுந்த பிரகாசமான ஓர் அழகான உருவம் தோன்றியதாம். வந்திருப்பது தன்னை படைத்த அந்த இறைவனே என்பதை அறிந்து கொண்டார் எஸ்பிபி. கைகூப்பி கடவுளை வணங்கினார். ஒரு சில நிமிடங்கள் மிகவும் அமைதியாக கரைந்ததாம். கடவுள் கேட்டாராம், மகனே, என்னிடம் ஏதாவது பேச தோணலையா உனக்கு? இல்லை என்று தலையசைத்தாராம் எஸ்பிபி அவர்கள். எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று நீ கேட்பாய் என்று நினைத்தேனப்பா என்றாராம் இறைவன். இல்லை என்று மீண்டும் தலையசைத்தாராம். எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு குரல் வளத்தை நீங்கள் தந்தீர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்களை தந்தீர்கள், பல பேரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர வைக்கும் திறமையை தந்தீர்கள், இதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் தந்தீர்கள் என்று என்றாவது நான் உங்களை கேட்டேனா? அதுபோலத்தான் இதையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏதோ என் வினை பயன் கழிந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றாராம் பாலசுப்ரமணியம். இறைவன் முகத்தில் அற்புதமான ஒரு புன்னகையாம். உன்னை ஏன் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது தெரியுமா என்று கேட்டாராம் கடவுள். என் பாடல்கள் அத்தனை அளவு அருமையாக இருப்பதற்கும், அதை அவ்வளவு அருமையாக வடிவமைத்து கொடுத்த இசையமைப்பாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. பாடல்கள் மட்டுமா, வேறு என்னென்னவோ என்பது போல் பார்த்தார் திரு எஸ்பிபி அவர்கள் கடவுளை. நீ உண்மையான மனித தத்துவம் அறிந்த ஒரு மனிதன், எந்த ஒரு சிறிய ஆத்மாவையும் மதிப்பவன். இரு கைகளையும் கூப்பி நன்றி செலுத்தினார் பாலு. புகழின் உச்சியை அடைந்தாலும் அது உன் தலைக்கேறாது பார்த்து கொண்டாய். உன் நெருங்கிய நண்பன் உன்னை காயப்படுத்திய போதும் அடுத்த மேடையிலேயே அவனை பற்றி போற்றியவன் நீ. பெரியவர்களை மதிப்பதிலும் இளையவர்களை ஊக்குவிப்பதிலும் உனக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. கடவுள் இப்படி சொல்லியதும் மீண்டும் இரு கைகளையும் கூப்பினாராம் பாலு. அதனால்தான் எல்லோரும் தங்களில் உன்னை பார்க்கிறார்கள், உன்னில் தங்களை எப்பொழுதும் காண்கிறார்கள். போதும் பெருமானே, இதுவெல்லாம் நீதான் கொடுத்தாய். அப்படி சொல்லிவிட முடியாது, நீ வளர்த்து கொண்டதுதான் அது. பல பேர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை போல ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். எல்லோரும் உன்னை போல் பாடிவிட முடியுமா என்ன? ஆனால் எல்லோரும் உன் மனித குணங்களை பின்பற்ற முடியும். அந்த வகையில் என் ரசிகர்கள் மனதில் நான் ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு மகிழ்ச்சியே. கடவுளே, இன்று நீங்கள் வந்திருக்கும் நோக்கம்தான் என்ன என்றாராம் திரு எஸ்பிபி. உன் முடிவை தீர்மானிக்கும் அதிகாரத்தை உனக்கு அளிக்கவே வந்திருக்கிறேன். புரியவில்லையே? இப்பொழுது உன் உடலும் மனமும் எப்படி இருக்கின்றன? மனம் அதே போல்தான், உடல்தான் சுகமில்லை. இதோ இத்தனை கருவிகள் மூலமாக என் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னை விட தேறி வருவதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இறைவன் புன்னகை மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். எஸ்பிபி தொடரட்டும் என்றும் காத்திருந்தார். ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேள். என் தொண்டையில் துளையிட்டு சுவாச கருவி பொறுத்திருக்கிறார்கள். நாளை நான் குணமடைந்த பின் மீண்டும் முன்போல் பாட இயலுமா? சில மாதங்கள் கழித்து நன்றாக பேச முடியும். உன் நுரையீரல் மிகவும் பாதிப்படைந்துள்ளது, முன்போல் பாட இயலாது என்பது தான் உண்மை. இதை கேட்டவுடன் பாலுவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அதை எதிர்பார்த்து இறைவன் அமைதி காத்து அமர்ந்திருந்தார். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட பாலு பின்னர் கேட்டார், எனக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள், அது செய்து முடித்தால் நான் பாட முடியுமா? அப்பொழுதும் சந்தேகமே.
அந்த நுரையீரலை காப்பாற்றும் பொருட்டு நிறைய மருந்துகளை உட்கொள்ள வேண்டி வரும். சாதாரணமாக வெளியில் சென்று வர கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அப்படியானால் நான் முன்பு போல வானம்பாடியாக வாழ முடியாதா? என்னை மன்னித்துக்கொள் மகனே. மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டுகிறது. முடிவு உன் கையில். இருக்க விருப்பமா, இறக்க விருப்பமா? என்னால் பாட முடியாது என்றால் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை. என்னை இப்பொழுதே அழைத்து கொள்ளுங்கள் என்றாராம் திரு எஸ்பிபி. இறைவனின் முகத்தில் அதே புன்னகை. நன்றாக மீண்டும் ஒரு முறை யோசித்துக்கொள் என்றாராம். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் தயார், என்னை இப்பொழுதே அழைத்து செல்லுங்கள் என்று எஸ்பிபி கண்ணீர் விட்டு அழுதாராம். அவர் கண்களிலிருந்து தண்ணீர் அருவியாக கொட்டியதாம். இப்பொழுது எதை நினைத்து நீ அழுகிறாய் மகனே? என்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் நான் இறந்துவிட்டேன் என்று அறிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள். அந்த வகையில் நான் அவர்களுக்கு துன்பம் தருகிறேனே, அதை நினைத்தால் என்னால் தாங்க முடியவில்லை என்றாராம். நீ திடீரென்று அகால மரணம் அடைந்திருந்தால் பலரும் அதிர்ச்சியில் உயிர் விட்டிருப்பார்கள். அவர்கள் மனதையும் தயார்படுத்தும் பொருட்டுதான் கடந்த 40 நாட்களாக இந்த நாடகம் நடந்தது. முடிவை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் ஓரளவு பக்குவப்பட்டு விட்டார்கள். உன் பூத உடல்தான் இல்லாதிருக்கும். இசையாக நீ நெஞ்சில் எஞ்சும் நிறைந்திருப்பாய். தமிழ் உள்ளவரை உன் புகழ் இருக்கும். கண்ணீர் மல்க மீண்டும் கைகூப்பினாராம் பாலு. பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட மனிதர்களின் முன் நான் பாடியிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் முன் பாடும் வாய்ப்பை வேண்டுகிறேன் இறைவா. அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டாராம். ஆரம்பிக்கலாம் மகனே, நீ பாடு என்றாராம் கடவுள். கண்கள் மூடி மனம் உருகி பாடத் தொடங்கியதாம் அந்த குயில். அதை அணைத்தவாறு அணைத்து அப்படியே அழைத்து கொண்டு அதன் இசையில் மயங்கியவாறே பயணிக்க ஆரம்பித்தானாம் இறைவன். சன்னமாக வெகுநேரம் அந்த பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்து அப்படியே மறைந்து போனதாம். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்று எஸ்பிபி பாடிக்கொண்டே சென்றாராம். என்ன ஒரு அற்புதமான கற்பனை! இதை படித்ததும் மனது அப்படி நெகிழ்ந்து போனது. கடவுளே, கண்டிப்பாக இது உண்மையாகவே நடந்திருக்கும், நடந்திருக்க வேண்டும் என்று தான் நானும் ஆசைப்படுகிறேன். இதை கேட்கும் நீங்களும் ஆசைப்படுவீர்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டீர்கள் என்றால், பார்த்தீர்கள் என்றால் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உலகெங்கிலும் உள்ள எஸ்பிபியின் ரசிகர்கள் இந்த பதிவை கேட்டு சந்தோஷப்படட்டும். நன்றி, வணக்கம்.